அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ தொகுப்பு வந்து நான் வந்து பிக் பாஸ்கெட்லேருந்து மளிகை பொருட்கள் வாங்கியிருந்தேங்க. அதை பற்றிய ஒரு சின்ன ரிவ்யூ வீடியோ தான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையான்னு தெரில. ஏன்னா நிறைய பேர் வந்து ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறத கொஞ்சம் கூட விரும்ப மாட்டாங்க. ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். என்னோடய அபிப்பிராயத்தை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இது வந்து நான் ஆர்டர் பண்ணி அடுத்த நாள் வந்து ஈவினிங் டைம் 7:30 டெலிவரி பண்ணிட்டாங்க. அதாவது இப்போ நம்ம பெரிய பெரிய இந்த ப்ரொவிஷன் அதாவது மளிகை பொருட்கள் வந்து பெரிய மாலில் போய் வாங்கினோம் அப்படின்னா நம்ம கண்ணில் கிடைக்கிற பொருள் எல்லாமே எடுத்து ட்ராலியில் போட்டுருவோம். பில்லு ஏறும்போது நம்மளுக்கு ரொம்பவே டென்ஷனாக இருக்கும். வீட்டுக்கு வந்து பார்த்தா அதில் ஒரு சில ஐட்டங்கள் நம்ம யூஸே பண்ண மாட்டோம். அந்த மாதிரி இருக்கும். பட் வந்து இது வந்து அப்படி இல்லை. நீங்கள் வந்து லிஸ்ட்டு போடும்போதே பக்கத்தில் பில் வந்துடும். என்னென்ன ஐட்டம் நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்களோ அதுக்கு வந்து பக்கத்தில் பில் வந்துடும். ஸோ உங்களுக்கு முக்கியமாக தேவையா தேவையில்லையா எந்த அளவுக்கு வேணும் எந்த அளவுக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம். எந்த பொருள் வீட்டில் இருக்குது இல்லை அப்படின்ட்டு நிதானமாக அப்புறம் கிலோ கணக்கில் இப்போ 1 கிலோ வேணுமா 1/2 கிலோ வேணுமா அந்த மாதிரி பார்த்து போட்டுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் வெஜிடபிளும் நான் வாங்கியிருந்தேன். வெஜிடபிள்லாம் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. வெஜிடபிள் வந்து நான் வந்து ஜுக்கீனி வாங்கியிருந்தேன், ப்ரொக்கோலி, இந்த நம்ம கொத்தவரங்காய், கத்தரிக்காய், வெண்டைக்காய், அவகாடோ அந்த மாதிரி ஃப்ரூட்டும் கொஞ்சம் கிரேப்ஸும் ஆரஞ்சும் வாங்கியிருந்தேன். இது வந்து திக்காலால் நான் யூஸ் பண்ணுற சில்லி பவுடர். இப்போ எப்போவுமே நம்ம வந்து வீட்டில் மசாலா வந்து இடித்து வச்சுட்டு இருக்க முடியாது. சில டைம் வந்து இந்த மாதிரி வாங்குற மாதிரி ஆயிரும். நான் வந்து இந்த மாதிரி கார்டி ஆயில் அப்புறம் பீனட் ஆயில் அதாவது கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், ஆலிவ் ஆயில் எல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி மிக்ஸாக யூஸ் பண்ணிக்கிடுவேன். இது வந்து சீரக சம்பா அரிசிங்க, செம்ம சூப்பராக இருக்கும். பொங்கல் பண்ணுறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். பிரியாணி வந்து சொல்லவே வேண்டாம், செம்ம சூப்பராக இருக்கும். நான் வந்து எப்படி வாரத்தில் 2 நாள் வந்து இந்த மாதிரி சீரக சம்பாவை பயன்படுத்துவேன். ஆக்சுவலி வந்து எனக்கு பாம்பேயில் இருக்கும்போது சீரக சம்பா அரிசினா என்னென்னே தெரியாது. நிறைய பேர் கேட்பாங்க, அக்கா சீரக சம்பாவில் பிரியாணி போடுங்க, பிரியாணி பண்ணி அப்லோட் பண்ணுங்கள், சீரக சம்பாவில் தண்ணி மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு கேட்பாங்க. எனக்கு கொஞ்சம் கூட தெரியாது, எனக்கு புரியவும் செய்யாது அப்படி ஒரு அரிசி இருக்குன்னு எனக்கு தெரியாது. இங்கே வந்ததுக்கப்புறம் நான் சீரக சம்பா அரிசியோட பெரிய ஃபேன் ஆகிட்டேன். இதெல்லாம் வந்து இதில் வந்து மெயினாக நம்ம நார்மலாக வீட்டுக்கு சமைக்க யூஸ் பண்ணுற பொன்னி அரிசி ஒரு சில ஐட்டங்கள்லாம் இருக்காது. ஏன்னா அதெல்லாம் நான் பக்கத்தில் உள்ள கடையில் வாங்கிக்கிடுவேன். இப்போ வீட்டில் எது இல்லை அப்படின்னு பார்த்துட்டு ஒரு அவசரத்துக்கு அப்புறம் இன்னொன்று வந்து ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குங்க. இப்போ நம்ம இப்போ சில பொருள்கள் அதாவது இந்த கடலை அதாவது பொறிகடலை, நிலக்கடலை, இந்த கொண்டக்கடலை அந்த மாதிரி கடலை ஐட்டங்கள் அல்லது பருப்பு வகைகள் பார்த்திங்கன்னா பேக்கெட்டில் இருக்கும். ஒரு வாங்கி ஒரு 10 டேஸ் அல்லது 15 டேஸில் உள்ளே வந்து பூச்சி வந்துடும். பட் இது வந்து அப்படி இல்லை, ரொம்பவே அப்படியே இருக்கும், ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதாவது ஒன்றா 1 மாதம் 1.5 மாதம் வர நல்ல இப்போ கூட எங்கள் வீட்டில் இருக்குது. ஆக்சுவலி இது வந்து நான் லாக்டவுனில் நான் எவ்ரி மந்த்து இடையில வந்து பிக் பாஸ்கெட் கிடையாதான் ரொம்ப இந்த லாக்டவுனில் அதாவது ரொம்ப அதாவது ஃபஸ்ட்டு லாக்டவுன் பண்ணியிருந்தாங்களா அந்த மாதிரி ஃபஸ்ட்டு செகண்ட் லாக்டவுனில் அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ்கெட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போருந்து நான் பிக் பாஸ்கெட்டோட ஃபேன் ஆகிட்டேன். ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்கள் நினைக்காதீங்க என்னடா இவங்க இந்த மாதிரி அதாவது இது வந்து உங்களுக்கு யூஸ் அதான் சொல்லுதெல்லாம் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஷாப்பிங் பண்ண பில்கல் இஷ்டம் கிடையாது. பட் ஒரு சிலருக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டர்மரிக் அதாவது மஞ்சள் பொடிலாம் ஆர்கானிக் உள்ளது. நிறைய ஆர்கானிக் ஐட்டம் தான் நான் வாங்கியிருப்பேன். அப்புறம் இந்த பாஸ்தா ஸ்பகேட்டி ஐட்டம்லாம் என்னோடய பையனுக்காக அவனுக்கு வந்து டின்னருக்கு அவசரத்து பண்ணி கொடுப்பேன். எனக்கும் ரொம்பவே பிடிக்கும். இது வந்து சம்டைம் அதாவது ஒரு அவசரத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நூடுல்ஸ் ஐட்டம் அதெல்லாம். இது வந்து என் வீட்டுக்காருக்கு வந்து நான் கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து வாரத்தில் 2 நாள் வந்து ஒரு அவசரத்துக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருவேன். எப்போவும் இட்லி தோசை ஆப்பம் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். உப்புமாலாம் இந்த ஜிஆர்பி ஆயில் வந்து ghee வந்து செம்ம சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து இந்த திக்கா லால்ங்கிறது காஷ்மீரி லால் அப்படிங்கிற சில்லி பவுடர் நான் யூஸ் பண்ணுவேன். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பண்ணுற கிரேவி எதுனாலுமே. இந்த பாருங்கள் இந்த சீரகம் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். சீரகம், கடுகு, வெந்தயம் அப்படி மிளகு எல்லாமே சூப்பராக இருக்கும். அப்புறம் கடலை மாவு, ரவை இந்த மாதிரி ஐட்டங்கள்.
இது வந்து கோதுமை மாவுங்க. நான் வந்து இந்த ஆசீர்வாத ஆட்டா தான் யூஸ் பண்ணுவேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். மும்பையிலேருந்து வரும்போது நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். நம்ம வந்து எங்கே அதாவது நாங்கள் பாம்பேயில் வந்து நாங்கள் கோதுமையை வாங்கி வந்து நல்ல மணி கோதுமை நல்ல குவாலிட்டியான கோதுமையை வாங்கி நம்ம சக்கியில் கொடுத்து சக்கினா மாவு அரைக்கிற மில்லில் கொடுத்து இது பண்ணுவோம். ரொம்ப அருமையாக இருக்கும் அதில் சப்பாத்தி. பட் அது நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். பட் இங்கே வந்தோடனே இந்த ஆசீர்வாத ஆட்டா செம சூப்பராக இருக்குது. நீங்கள் எந்த ஆட்டா யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, லைட்டாக நகைச்சூடான தண்ணி விட்டு பிசைஞ்சிங்கன்னா உங்கள் சப்பாத்தி செம்ம சாஃப்டாக வரும். இது வந்து என்னோடய ஃபேவரேட். அவ்வளோதான். இதில் வந்து இப்போ நம்ம வெஜிடபிளை பார்த்துடலாம். வெஜிடபிள்லாம் ரொம்பவே கார்டன் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. பாருங்கள் வெண்டைக்காய் வந்து செம்ம சூப்பராக. ஆக்சுவலி வந்து இது வந்து நைட்டு வந்தது. அடுத்த நாள் மார்னிங் 11 o'clock தான் நான் வந்து இது ஓப்பன் பண்ணி உங்களுக்கு அதாவது வீடியோவாக எடுத்திருக்கேன் எல்லாமே. அப்புறம் வந்து வெஜிடபிளில் விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்குகிற விலையை விட கம்மி விலையில் தான் இருக்குது. கேப்சிகம்லாம் பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருந்தது. மோஸ்ட்லி இதெல்லாம் நான் பக்கத்துலேயே வாங்கிக்கிடுவேன். இது வந்து நான் வந்து ஒரு செக் பண்ணுறதுக்காக ப்ளஸ் உங்களுக்கு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி வெஜிடபிள்லாம் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இல்லையான்னு காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ சாரி இந்த இதெல்லாம் வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து இந்த மாதிரி பெரிய கத்திரிக்காய் வந்து நம்ம பெரிய மார்க்கெட்டில் தான் கிடைக்கும். ஸோ எல்லா டைமும் நம்ம மார்க்கெட் போக முடியாது. அந்த மாதிரி டைமில் எனக்கு பிக் பேஸ்கெட் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. மெயினாக வந்து இந்த லாக்டவுன் பீரியடில் நான் ரொம்பவே இந்த மாதிரி பிக் பேஸ்கெட்டில் ஆர்டர் பண்ணிட்டு பாருங்கள். கொத்தவரங்காலாம் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக வந்தது. இது வந்து அவகாடோ. இது என்னோடய ஃபேவரேட். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நல்லா பழுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நல்லா அது அதில் உள்ள சீடு பெருசாக இருக்கும் அதை எடுத்துகிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு ஹனி போட்டு சாப்பிட்டிங்கன்னா அப்படி செம்ம சூப்பராக இருக்கும். கொஞ்சம் சில் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ஐஸ்கிரீமே மறந்துடுவீங்க. அவ்வளோ செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தி கூட. இது வந்து கிரேப்ஸு பன்னீர் திராட்சை அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அப்புறம் இது கூட வந்து நான் அந்த 100 நாள் வந்து பசலக்கீரைலாம் வாங்கியிருந்தேன். அப்படி கார்டன் ஃப்ரெஷ் அனுப்பி வச்சுருந்தாங்க. ஒரு இது குறை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இருந்தது. இது வந்து கத்திரிக்காய். இந்த வீடியோ வந்து ஒரு சிலருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்து என்னோடய அபிப்பிராயத்தை நான் சொல்லியிருக்கேங்க. அவ்வளோதான். நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்லாம் சொல்லலை. ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ண இஷ்டம் இல்லாதவங்க என்னை திட்டிலாம் மெசேஜ் பண்ணாதீங்க. இது வரைக்கும் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.